வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2023 வருஷம் சார்ந்த நாஸ்ட்ராடாமஸோட தீர்க்க தரிசனங்களை பத்தி தான் ஒன்னு ஒன்னா பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குவாட்ரைன் 3, இதுல சொல்லப்பட்டிருக்க ப்ராஃபஸி என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்கி ஆஃப் ஃபார்ச்சூன் வித் ட்விஸ்டட் டங் வில் கம் டு த சாங்க்சுரி ஆஃப் த காட்ஸ், ஹி வில் ஓபன் த டோர் டு ஹெரிடிக்ஸ் அண்ட் ரைஸ் அப் த சர்ச் மிலிட்டன்ட். இந்த குவாட்ரைனோட நேரடி பொருள், முறுக்கு நாக்கு உடைய அதிர்ஷ்ட குரங்கு. எல்லாமே சிம்பிளைஸ் வடிக்கு, ஓகேவா? தெய்வங்களின் சன்னதிக்கு வரும்னு பொருள்படுது. மத வெறியர்களுக்கான கதவை திறப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்ஷ்ட குரங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதன் மூலமாக திறக்கப்படும்ன்றதா அர்த்தம். தேவாலய போராளிகள் எழும்புவார்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பொருளை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, ஒருவேளை இந்த விஷயமா இருக்கலாம், எல்லாமே யூகம் தானே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, மங்கின்ற வார்த்தை அந்த குவாட்ரைனில் வந்துச்சு பாருங்க. அது இந்த ஹியூமன் மங்கி ஹைப்ரிட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் குரங்கையும் மனுஷனையும் சேர்த்து ஒரு கலப்பினத்தை உருவாக்குவாங்க இந்த ஹைப்ரிட் ப்ராசஸில். இதெல்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது ரகசியமாக கூட மேபி உலக நாடுகள் நடந்துகிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த ஹியூமன் மங்கி ஹைப்ரிட் இராணுவம் ஒன்று உருவாக்கப்பட்டால் எப்படி இருக்கும், ஒருவேளை அதை சொல்கிறாங்களா தெரியல. ஸோ இது புதிய வகையாக இருக்குங்க, இதை மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, ஹாலிவுட்டில் வேற லெவலில் இருக்கும் அந்த படம். நிஜத்தில் ஹைப்ரிட் சார்ந்து நடந்தால் எப்படி இருக்கும், இதைத்தான் இந்த ஒரு விஷயத்தில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. சாங்க்சுரி இந்த வார்த்தையே உள்ளே வந்துச்சு, அதாவது வெற்றிக்கான போர்க்கால வருகையாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா போர்க்காலத்தில் ரெண்டு நாடுகள் தரப்புலேருந்து வர்றாங்க அப்படின்னாலே யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக தானே. மூணாவதாக ஹெரிடிக்ஸ், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் ஒரு பெரிய பொருள்படுது. மதம் சார்ந்த சண்டையாக அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை நாம் ஒரு சர்வதேச அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தா, ஏதோ ரெண்டு நாட்டு அரசியல் தலைவர்களுக்குள்ளே முட்டிக்கிச்சு, ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே மதம் சார்ந்த ஒரு விஷயம் புதஞ்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சித்தாந்தம் மதம் இனம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா நாசி நாசின்னு ரெண்டு தரப்பும் மாறி மாறி கை காட்டுறாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டால், யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோ மேற்குலக நாடுகளையோ நாசிஸ்ன்றாரு. ஆனால் மேற்குலக நாடுகளோ ஜெலன்ஸ்கியை கை காட்டுறது ரஷ்யாவை, நீங்கள் தான் நாஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. யூதத்தால பெருசா இல்லையான்றதா இங்கே பெரிய கேள்வியே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜூஸை எங்கேயுமே நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மிஸ் பண்ணிடவே முடியாது, எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும். இங்கே அது தள்ள தெளிவாக தெரியுது. இந்த ஒரு குறிப்பிட்ட குவாட்டரினோட இந்த ஒரு வார்த்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் மிலிட்டன்ட்டுன்னு ஒரு சில இன்னொரு வார்த்தைகளும் வருது உள்ள. வேட்டிகன் சேவகர்கள் இருக்காங்களே, அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். உங்களில் பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாம் இப்போ பார்க்குற அந்த ப்ரீஸ்டெலாம் எப்படி இருக்காங்க, சாந்த ஸ்வரூபமாக எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை வழங்கிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆனால் முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை மன்னர் ஒரு பேருக்கு மட்டும்தான் ஆண்டிருக்காரு. மற்றபடி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, டிசிஷன் மேக் பண்ணுற வரைக்குமே ஃபுல்லாக ப்ரீஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. கடவுளோடு தூதர்கள்னு சொல்லிக்கிட்டே பல நாடுகளை அவங்க கைக்குள்ளே வச்சுருந்ததும் பல வரலாறுகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவங்களில் எத்தனை பேர் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. வெளியில் காட்டப்படுற ஒரு முகம் ஒரு போலி கைப்பாவை, ஆனால் பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மதம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய வழி தான். சரிப்பா, இந்த குவாட்ரைனில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் சார்ந்து இந்த 2023 எத்தனை சதவீதத்திற்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 30% வரைக்கும் நான் கணிச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ராஃபஸி சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தொகுப்புகள் ரெண்டு இருக்குது. அதில் மொதல் தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் கொரியாவில் சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படின்ற ஒரு தீமை செட்டாக வச்சுக்கிட்டு அந்த நாட்டோட அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவ அசாத்திய சாகச நிகழ்ச்சியை பார்வையிட்டார். அந்த சாகச நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஏப்பா மனுஷங்களா அவங்க அப்படின்ற டவுட்டில் நீங்களே என் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கும், வேறு எந்த நாட்டு இராணுவ வீரர்களும் எப்படி ரிஸ்க் எடுப்பானான்னு தெரியல, ஆனால் வடகொரிய இராணுவ வீரர்கள் என்னென்ன அல்ட்ராடியம் பண்ணுறான்னு நீங்களே பார்த்துருவாங்க.이당의 품속에서 자란 조철기와 용맹이 어떤 것인지 만천하에 떨치는 일당백 전투원들입니다.
사람들은 동의하는 최고 사령관 공주께서 안겨주신 압력과 배상, 천한 무급의 억센 힘과 용맹을 더 억세게 노력할 불같은 결의에 충만되어 있습니다. 자, 넘넘하건 믿음직한 모습들이 바로 조국이 자랑하는 우리의 1단계 전투원들입니다. 지금 날아오는 단독 피하기와 막지를 진행하고 있습니다. 난도 높은 여러 가지 격파 동작을 연방 수행하고 있는 우리의 용맹한 전투원들에게 관중들은 열광적인 박수를 보내고 있습니다. இந்த தொகுப்பே பல பேர் கூஸ் பம்ப் ஏற்படுத்தியிருக்கும். அடுத்த தொகுப்பு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தான விஷயங்களை கொண்டு இருக்கும். அதாவது சைனாவில் ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோல்ஜர்ஸ்னு சொல்லிட்டு. அதாவது கரு இருக்குல்ல, அந்த கருவுக்கு முன்னாடியே அந்த நாட்டோட சோல்ஜராக வருவதற்கு திறமைகள் அசாத்தியமாக இருக்கணும். இப்போ இருக்க சாதாரண மனுஷன் செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த கரு வளர்ந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹியூமனாக செய்யணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி சூப்பர் சோல்ஜர் கான்செப்ட் மாதிரி தான். இதை அறிவியல் பூர்வமாக சாத்தியப்படுத்துறதுக்கு சைனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை சார்ந்த நிறைய ரிவியலேஷன் சமீப காலமாக வெளியே வந்துட்டே இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சார்ந்த முழுமையான புரிதல் உங்களுக்கு ஏற்படணும்னா இந்த தொகுப்பை பாருங்க. ஹாலிவுட் படங்களில் சூப்பர் ஹியூமன் அப்படின்ற கேரக்டர்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். அதாவது சாதாரண மனுஷனால செய்ய முடியாத, செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட முடியாத பல விஷயங்களை அதிசக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் செய்கிற மாதிரி பல படங்களை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம திரையில பார்த்து கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும். ஆனால் இதை நிஜமாக்குற முயற்சியில் வேற எந்த நாடும் இல்லை, சீனா இருக்குல்ல, அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏதோ சாதாரணமாக சின்ன நியூஸ் சேனல் ஏதோ சொன்ன விஷயம் கிடையாதுங்க. ராய்ட்டர்ஸ் இருக்காங்களே, உலகத்தோட தலை சிறந்த செய்தி சேவை நிறுவனம், அந்த ராய்ட்டர்ஸ் நிறுவனமே சொல்லியிருக்கு. நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கும் பகிர் கிளம்பும். அதுவும் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக அச்சம் ஏற்படும். அந்தளவுக்கான விஷயமாக தான் இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்கிட்டோஸ், இதை பற்றி நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நாமளே வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சோல்ஜர்ஸ், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை தான் சீனா இப்போ கையில் எடுத்திருக்காங்களாம். சீன இராணுவம் இருக்குல்ல, இதை அடுத்த கடந்து கொண்டு போகலாம் அப்படின்ற முயற்சியில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சோல்ஜர்ஸை உருவாக்குற பணியில் அந்த நாட்டு இராணுவம் பிஎல்ல இருக்காங்களா, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, அவங்க ஈடுபட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோல்ஜர்ஸை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜீன் டேட்டா இருக்குல்லங்க, இதை சேகரிக்கிற பணியில் இப்போ ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, சூப்பர் ஹியூமன் சொல்கிற ஓகே, ஆனால் ஜீன் டேட்டாவை எதுக்காக எடுக்கணும்? மரபணு சார்ந்த தகவல்களை வச்சு பிஎல்ஏ என்ன பண்ண போகிறாங்க? இந்த கேள்வி கண்டிப்பாக மனசு ஆட்கொள்ளும். இதுக்கு ஒன்று ஒன்றா பதிலை சொல்கிறேன். இப்போது பிஜிஐ, பீஜிங் ஜீனோமிக்ஸ் இன்ஸ்டியூட், இதுவும் பிஎல்ஏ இருக்குது பாருங்கள், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, இதுவும் சேர்ந்து தான் சூப்பர் ஹியூமன் அப்படின்ற ப்ராஜெக்டை ரொம்ப ரொம்ப ரகசியமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஜிஐ அப்படின்றது சீனாவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க ஒரு ஜீனோம் சீக்வன்சிங் கம்பெனிங்க. ஹியூமன் ஜீனோம் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராஜெக்ட் சீனாவில் முன்னெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பிஜிஐ கிட்ட தான் முதல்ல அந்த ப்ராஜெக்ட் வரும். அந்த அளவுக்கு சீனாவில் சக்தி வாய்ந்த நிறுவனமாக இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக ஒரு சோதனையை முன்னெடுப்பாங்க, அதை நீங்கள் பல வாட்டி கவனிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இதை ப்ரீ நேட்டல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரு உருவாகுதுல, அதில் ஆரம்பித்து குழந்தை பிறந்து ஒரு வருஷம் வரைக்குமே ஒரு சோதனை முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கர்ப்பிணி உடல் சார்ந்தும் குழந்தையோட ஆரோக்கியம் சார்ந்தும் எல்லா விதமான தகவல்களும், இந்த மரபணுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இதுன்னு எல்லா விதமான தகவல்களையும் அந்த குறிப்பிட்ட ப்ரீநெட்டல் டெஸ்ட்டில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த தகவல்களை பேஸாக வச்சு தான் அந்த குழந்தையோட ஒட்டுமொத்த அசைவுகளையும் கர்ப்பிணி பெண்ணோட ஒட்டுமொத்த அசைவுகள் உணர்வுகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்பேற்பட்ட ப்ரீநெட்டல் டெஸ்ட் இருக்குல்லங்க, இதோட அடுத்த கட்ட வேர்ஷனாக கடந்த 2013 வருஷம் ஒரு சோதனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. வேறு எந்த நாடும் இல்லை, சைனாவில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதை அறிமுகப்படுத்தினது வேறு எந்த நிறுவனமும் இல்லை, அதே பிஜிஐ அப்படின்ற நிறுவனம் தான். அந்த சோதனைக்கு பேர் நிஃப்டி, நிஃப்டி ப்ரீநேட்டல் சோதனைங்க. அது கர்ப்பிணி பெண்கள் சம்மந்தமான பரிசோதனையில் உலகத்திலே இப்போ ரொம்ப 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 பிரபல்யம் வாய்ந்ததாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, அதே நிஃப்டி ப்ரீநேட்டல் சோதனை தான். சீனாவோட ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நரித்தந்திரமான காரணம் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இந்த மாற்றுக்கருத்து இல்லாத விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த நிஃப்டி ப்ரீநேட்டல் சோதனை இருக்குல்லங்க, இது இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி பரிசோதனையை ஒரு கர்ப்பிணி பெண் மேற்கொள்கிறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து பெறப்படுற ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த பிஜிஐ நிறுவனம் இருக்குது அதையும் எடுத்துக்கும்.
எடுத்துக்கிட்ட டேட்டாவை அது மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காம இது எல்லாத்தையும் எடுத்து சைனீஸ் கவர்மெண்ட் இருக்கலங்க அதுகிட்ட ஷேர் பண்ணுறாங்களாம். இந்த நிஃப்டி சோதனை மூலமாக இப்போ வரைக்கும் பெறப்பட்டிருக்க டேட்டாஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணிக்கோட டேட்டாக்கள் கையில் இருக்குது. அந்த பிஜிஐ அப்படின்ற ஒற்றை நிறுவனத்தோட கையில் மட்டுமே இவ்வளோ இருக்குது. இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே அந்த சைனாவில் மட்டும் இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 52 நாடுகளை சேர்ந்த கர்ப்பிணிகளோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் அந்த நிறுவனம் வச்சுருக்கு. இந்த 52 நாடுகளில் நம்ம இந்தியாவும் இருக்கிறதாவும் ஒரு பரபரப்பு தகவல் கசைஞ்சிருக்கு. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, தகவலை மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மரபணு தகவல்களை பெறப்படுதில்லை, பெறப்படுற தகவல் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாப்புலேஷன் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்காக சைனீஸ் கவர்மெண்ட் பயன்படுத்தப்பட்டுருக்கான்னு சொல்லப்பட்டுருக்கு. இந்த டேட்டாஸில் பெறப்படுதுன்னு சொல்கிறல, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலாக இடமா இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்பேற்பட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஷென்சன் பகுதியில் சைனா நேஷனல் ஜீன் பேங்க் ஒன்று இருக்குங்க, அங்கே தான். இதில் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்த ஜீன் பேங்க் முழுக்க முழுக்க சைனா கொடுக்குது பாருங்க காசு, அதை பேஸாக வச்சு இயங்கிட்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க அரசோட நிதி உதவி. இந்த ஜீன் பேங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறது வேற எந்த நிறுவனமும் கிடையாது, அதே பிஜிஐ நிறுவனம் தான். இவ்வளோ பெரிய விஷயம் இந்த சமகாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கல, இதை எந்த செய்தி சேவை நிறுவனம் பார்த்துச்சோ இல்லையோ ராய்டர்ஸ் நிறுவனம் கரெக்டாக மோப்ப முடிச்சு கிட்ட வரைக்கும் போயிடுச்சுங்க. அந்த ராய்டர்ஸ் செய்தி சேவை நிறுவனம் சார்பிலேருந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் முன்னெடுக்கப்படுச்சு. அதில் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாங்க அவங்க? சைனா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆசிய நாடுகள் அண்ட் இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள், இதை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் இந்த பிஜிஐ நிறுவனம் தன்னகத்தை வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிஜிஐ நிறுவனம் வச்சிருக்கு அப்படின்னா சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட அதை ஷேர் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பிஜிஐ ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜீன் பேங்க்கில் இவ்வளோ டேட்டாக்கள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ராய்டர்ஸ் செய்தி சேவை நிறுவனம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லப்படாத தகவல்கள் எவ்வளோ இருக்கும், அங்கே எந்த அளவு டேட்டாஸ் உள்ளே குவிஞ்சு கிடக்கும், யோசிச்சே பார்க்க முடியல. ஜீன் டேட்டா ஹார்வெஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று இல்லைங்க, ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரியான ஜீன் போய்கிட்டு இருக்கு, இந்த மரபணு உள் நுழைவு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒட்டுமொத்த பாதைத்தன்மை, இது எல்லாத்தையும் வரையறுக்குது தான் இந்த ஜீன் டேட்டா ஹார்வெஸ்டிங் அப்படின்றது. இந்த ப்ராசஸை உற்று நோக்கிறதுலையோ சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களாம். அதாவது சிசு வயிற்றில் இருக்குல்லங்க, அந்த சிசுவை கண்காணிக்கிற வேலையை சைனீஸ் கவர்மெண்ட் ரொம்ப மறைவாக செஞ்சிட்ருக்கிறது தான் இதில் இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எங்கேயோ இருக்க ஒரு சிசுவோட ஆரோக்கியம் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு? இதை வச்சு சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? அடுத்த கேள்வி மனசில் வருதுல, அதுக்கான பதிலையும் சொல்கிறேன். ஜீன் இதுதான் ஒவ்வொரு மனுஷனோட குணாதிசையும் நிர்ணயிக்கிற ஒரு காரணியே. அப்பேற்பட்ட ஜீனை பற்றின ஒட்டுமொத்த டேட்டாவையும் சைனீஸ் கவர்மெண்ட் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த சிசுவை கண்காணிக்கிறாங்களோ அந்த சிசுவை அவங்களால எதை வேணாலும் செய்ய வைக்க முடியும். அந்த குறிப்பிட்ட சிசு வளர வளர சூப்பர் ஹியூமன் எபிலிட்டியை கொடுப்பதற்கான முயற்சிக்கான ஆய்வகை எலி இருக்குல்ல, அது மாதிரி அந்த சிசுவை பயன்படுத்த முடியும். இதை தான் சைனீஸ் கவர்மெண்ட் செய்கிறதா இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழும்பி நிற்குது. என்னப்பா இவ்வளோ விஷயம் நடக்குது, உலக நாடுகள் சைலண்ட்டாக இருக்குது, சட்டத்திற்கு உட்பட்ட மாதிரி தெரியலையே, சட்ட விதிகளை சைனா மீறி செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த நரித்தந்திரமான பைபிள்ளைங்க ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அதாவது தப்பாகவே இருந்தாலும் கையெழுத்து வாங்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணிட்டால் அது தப்பில்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி சோதனை இருக்குல்லங்க, இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கர்ப்பிணிக்கிட்டையும் கன்சன்ட் ஃபார்மில் ஒரு கையெழுத்து வாங்கப்படும். அந்த ஃபார்மில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து படித்து முடிச்சுட்டு போகிற அளவுக்கு கர்ப்பிணிகள் இருப்பாங்க. ஸோ இதனாலேயே பல பேர் அதை பார்க்கறதில்ல, பார்க்காம கையெழுத்தை போட்டுட்டு அவங்க அந்த நிஃப்டி சோதனையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. தேவைப்பட்டால் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் டேட்டாவை கொடுப்போம் அப்படின்னு அந்த பிஜிஐ நிறுவனம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். இதை ஒரு சில கர்ப்பிணிகள் மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க, அவங்களும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பாலான கர்ப்பிணிகள் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை. இந்த கன்சன்ட் ஃபார்மில் இருக்க சர்ச்சைக்குரிய அந்த விஷயம் சார்ந்து சைனா எடுத்து நம்ம சொல்கிறாங்க, நாங்கள் எதை பண்ணாலும் நாட்டின் நலன் கருதி மட்டும் தான் பண்ணுவோம், தேசிய பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் இந்த ஒரு செயல்பாடு அமைஞ்சிருக்கிறதா சைனீஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட கர்ப்பிணி தாய்மார்கள் கிட்டேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுற வச்சுக்கிட்டோம், அது எப்படினா போய் தொலைவிட்டோம். ஆனால் ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்னு கிட்டத்தட்ட 52 நாடுகளோட கர்ப்பிணிகள் டேட்டா இவங்களுக்கு எதுக்கு? அவங்களோட வயிற்றுக்குள்ளே சிசு இருக்கும்போது அது சம்மந்தமான ஜீன் டேட்டா ஹார்வெஸ்டிங்கை எதுக்காக சைனீஸ் கவர்மெண்ட் பண்ணணும்? இதுதான் எல்லாரும் கேட்குற பொதுவான கேள்வியாக இருக்குது. என்னடா கலர் கலராக கம்பி கட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே, படத்தோட இதெல்லாம் பார்க்கலையே, நிஜத்தில் இவ்வளோ போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு ஹேப்பனிங் இல்லாமல் செய்தி சேவை நிறுவனம் அவ்வளோ ஈஸியாக ஒரு செய்தியை வெளியிடாது, அதை பேஸாக வச்சு நாமளும் கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ண மாட்டோம். இந்த கன்சன்ட் ஃபார்ம் பேஸில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களே இருக்காங்க, அவங்களே காட்டுறேனே, முகத்தை கூட மறைக்கலை, அப்படியே ஓப்பனாக காட்டுறேன். இவங்கள இவங்க பேர் எமிலியா, 32 வயசுங்க, இவங்களுக்கு போலந்து நாடு சேர்ந்தவங்க. இவங்க என்ன நம்ம ரிவீல் பண்ணியிருக்காங்க, இது போல் நான் கர்ப்பிணியாக இருந்தேன், அந்த டைமில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த பிஜிஐ ப்ரீநேட்டல் டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல நிஃப்டி, இதை நான் எடுக்கலான்னு சொல்லி போனேன். அந்த டைமில் என்கிட்ட ஒரு கன்சன்ட் ஃபார்மை கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க,
எனக்கு நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, அதனால் உட்காந்து நான் ஃபுல்லாக அந்த ஃபார்மை படித்து பார்த்தேன். அதில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, உங்களோட குழந்தை சம்மந்தமான டேட்டா நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களா சோதனைக்கு, நீங்கள் அனு உங்கள் குழந்தை சம்மந்தமான டேட்டாவை நாங்கள் தேவைப்பட்டால் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்ததுமே நான் அதிர்ச்சியோட உச்சகரத்துக்கே போயிட்டேன். ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் படித்து பார்க்காம இந்த சோதனைக்கு நான் என்னை உட்படுத்தி இருந்தேன் அப்படின்னா நான் பெரிய தப்பை பண்ணியிருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கன்சென்ட் ஃபார்ம் சம்மந்தமாக நான் கேட்டேன் கேள்வி, அதுக்கு சரியான பதில் அங்கேருந்து வரல. எனக்கு ரெண்டு கேள்வி எழுது இந்த நேரத்தில், அதாவது என் குழந்தை சம்மந்தமான என்னோடய பிரசவம் சம்மந்தமான ஒவ்வொரு டேட்டாவையும் வச்சுக்கிட்டு சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? சரி அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கங்க, அது எப்படி பண்ண போகிறாங்க? இந்த டேட்டாவை அவங்க அந்த டேட்டாவை என்ன பர்பஸ்க்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க? இப்படி முக்கியமான ரெண்டு கேள்வியை மனசை போட்டு உலுக்கி எடுத்துட்டுருக்குன்னு எமிலியா சொல்லியிருக்காங்க. மக்களே, அன்பு கர்ப்பிணி தாய்மார்களே, உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லலை, விழிப்புணர்வு எல்லாருக்கும் தேவை. உங்களை சுற்றி என்ன நடக்குது இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த கொரோனா வைரஸில் நம்ம நிறைய வேரியண்ட்டை பார்த்துருக்கோம், ஆனால் ஹியூமன் வேரியண்ட் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போமா இல்லை நினச்சி பார்த்துருப்போமா? ஏன்னா கொரோனா வைரஸில் அவ்வளோ வேரியண்ட் வருது, மனுஷங்க ஹியூமனில் இருந்த வேரியண்ட் வரும் அப்படின்னு நம்ம சத்தியமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான வேலையை தான் சைனா இப்போ கையில் எடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே சைனா அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்து கொரோனா வைரஸ் அப்படின்ற ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு பரப்பி விட்டு இவ்வளோ தலைவலி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த சூப்பர் ஹியூமன் அப்படின்ற கான்செப்டை முன்னிறுத்தி டேட்டாஸ் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஜீன் சம்மந்தமான டேட்டாஸை. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல, நரி பாய் பிள்ளைங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.